வெல்கம் டு டேஸ்ட் ஆஃப் வெஜ்ஜி. சவுத் இந்தியாவில் பருப்புசுலி ரொம்ப ரொம்ப ஃபேமஸ். எஸ்பெஷலி தஞ்சாவூர் கும்பகோணம் சைடில் பருப்புசுலி மோர்க்குழம்பு இல்லாத ஃபங்க்ஷன்ஸே இருக்க முடியாது. பருப்புசுலிக்கு இன்க்ரீடியன்ஸ் கம்மி தான், ஆனால் ப்ராசஸ் கொஞ்சம் கூட. முதல்ல பருப்பெல்லாம் ஊற வைக்கணும், அதுக்கப்புறம் அரைச்சி வேக வைக்கணும், அதுக்கப்புறமா வெஜிடபிள்ஸோடு சேர்த்து மிக்ஸ் பண்ணணும். இந்த ப்ராசஸில் சில பேருக்கு பருப்புசுலி கட்டி தட்டி போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இன்றைக்கி ட்ரெடிஷ்னல் பருப்புசுலியை குவிக் அண்ட் ஈஸியாக பொல பொலன்னு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இங்கே அரை கப்பு துவரம்பருப்புக்கு 1/2 கப் கடலப்பருப்பு வச்சுருக்கேன். யூஸ்வலாக சில பேர் ஈக்குவல் ரேஷியோவில் போடுவாங்க, இல்லை வெறும் துவரம்பருப்பு இல்லை வெறும் கடலப்பருப்பு போட்டு பண்ணுவாங்க. கடலப்பருப்பு நம்ம நிறையா போட்டோன்னா நேரம் ஆக ஆக அது கொஞ்சம் ஹார்டாகிடும், அப்புறம் நெஞ்சடைக்க ஆரம்பிச்சிடும் சாப்பிடும்போது. அதனால தான் இது கம்மியாக போடுறது. 1/4 கப் பருப்புக்கு 1/4 கப் பீன்ஸு நறுக்கி வச்சுருக்கேன். ட்ரெடிஷ்னலாக பீன்ஸு, அவரைக்காய், கொத்தரங்காய், வாழைப்பூ இதை போட்டு பண்ணுறது வழக்கம். முட்டைக்கோஸு, காலிஃப்ளவர், ப்ராக்கலி இதெல்லாம் போட்டு பண்ணினாலும் நல்லாயிருக்கும். இல்லை கொடமிளகாயை நறுக்கி லேசாக தேங்காய் எண்ணெயில் வதக்கிட்டும் அதையும் போட்டால் ரொம்ப நல்லாயிருக்கும். இதுக்கு 2 டேபிள்ஸ்பூன் தேங்காய் எண்ணெய் வச்சுருக்கேன். 1 டீஸ்பூன் கடுகு, உளுத்தம்பருப்பு, கருவேப்பிலை, 1/2 டீஸ்பூன் பெருங்காயப்பொடி, மஞ்சப்பொடி, 4 பட்டை மிளகாய், சால்ட் டு டேஸ்ட். நம்ம ட்ரெடிஷ்னல் மெத்தடில் பருப்புசுலி பண்ணோன்னா இந்த 2 பருப்பையும் பட்டை மிளகாயை போட்டு 2 மணி நேரம் ஊற வைக்கணும். அதுக்கப்புறமா ஃபுல்லாக தண்ணியை வடிகட்டிட்டு அந்த பருப்புசுலிக்கு பருப்பு அரைக்கணும். இதில் தண்ணி கூட போயிடுத்துன்னா பருப்புசுலி பொல பொலன்னு வராது. இந்த 2 மணி நேரம் வெயிட்டிங் டயத்தை நம்ம கட் பண்ணுறதுக்கு இந்த 2 பருப்பையும் மிளகாயையும் உப்பையும் போட்டு பொடி பண்ணி வச்சுட்டோன்னா வீக் டேஸில் என்றைக்கு வேணால் பருப்புசுலி குயிக்காக பண்ணிடலாம். இந்த பருப்பு பச்சையாக தான் போடுறேன், வறுக்க வேண்டிய அவசியம் இல்லை. கடலப்பருப்பு, துவரம்பருப்பு, பட்டை மிளகாய், தேவையான அளவு உப்பு இதை போட்டு பொடி பண்ணின்னு வந்துடலாம். இது இப்போ பொடி பண்ணின்னு வந்துட்டேன். பொடி பண்ணின்னு வந்த உடனே மிக்சி ஜாரை ஓப்பன் பண்ணாதீங்க, புகை மூஞ்சியில் அடிக்கும். அதனால் கொஞ்சம் அந்த புகை அடங்கினதுக்கப்புறமா ஓப்பன் பண்ணுங்கள். இப்படி ரவா பதத்தை விட கொஞ்சம் ஃபைனாக அரைச்சிக்கணும். இந்த பொடி உங்கள் ஷெல்ஃபில் எத்தனை நாளைக்கு வேணால் வச்சுக்கலாம். இது பருப்புசுலிக்கு மட்டும் இல்லை, என்ன காரக்கறி பண்ணாலும் 1 ஸ்பூன் போட்டு வறுத்து எடுத்தீங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். நம்ம பண்ணி வச்ச பொடியில் மஞ்சப்பொடியை சேர்த்து தண்ணியை ஊற்றி இந்த கன்சிஸ்டன்சிக்கு மிக்ஸ் பண்ணி வச்சுக்கணும். இது இப்போ 1/2 மணி நேரம் ஊறினா போதும். நீங்கள் பெரிய பேட்ச் இது பண்ணினீங்கன்னா இட்லி தட்டில் எண்ணெயை தடவி இட்லி வேக வைக்கிற மாதிரி வேக வைக்கலாம். இன்றைக்கி நம்ம கொஞ்சமாக பண்ணுறதுனால இந்த மாதிரி குக்கர் தட்டில் எண்ணெயை தடவி இதை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி வேக வச்சிடலாம். பருப்புசுலிக்கு பருப்பை நல்லா வேக வச்சு ஆற வச்சாச்சு. இது இப்படியே தானாக வந்துடும். இதை கையாலேயே உதுத்துடலாம். உங்களுக்கு குயிக்காக வேணும்னா இதை உடச்சி மிக்சியில் போட்டு 1 பல்ஸ் கொடுத்தீங்கன்னா பொலப்பலன் ஆகிடும். இன்னொரு டிப்பு, உங்களுக்கு டைம் கிடைக்கிற அன்னைக்கு இந்த மாவை நிறையா பண்ணி இட்லி தட்டில் ஊற்றி ஆறினதுக்கப்புறமா உங்களுக்கு தேவையான அளவுக்கு ப்ரொபோர்ஷனை ஒரு டப்பாவில் போட்டு இதுக்கு மேலே ஃப்ரீசர் பேகு, ஜிப்லாக் ஃப்ரீசர் பேகை போட்டு 3 மாதம் வரைக்கும் ஃப்ரீசரில் வச்சுக்கலாம். உங்களுக்கு என்றைக்கு தேவையோ அன்றைக்கி 1 மணி நேரம் முன்னாடி ஃப்ரீசர்லேருந்து எடுத்திங்கன்னா இம்மிடியேட்டாக டீஃப்ராஸ்ட் ஆகிடும். இது நான் ஃப்ரீசரில் வச்சது, இது டீஃப்ராஸ்ட் ஆகிருக்கு, இந்த மாதிரி இருக்கும். இதை மிக்சியில் போட்டு 1 பல்ஸ் கொடுத்து அதுக்கப்புறம் நம்ம பருப்புசுலி பண்ணலாம். இது 15 நிமிஷம் தான் ஆகும். இந்த மாதிரி பண்ணும்போது இட்ஸ் டேஸ்ட்டும் நல்லா தான் இருக்கும். இது நான் மிக்சியில் பல்ஸ் பண்ணின்னு வந்தது, இது நான் கையால் உதுத்தது, 2 ஒரே மாதிரி தான் இருக்குது பாருங்கள். அடுத்தது பீன்ஸை வேக வச்சுட்டு பருப்புசுலி பண்ணிடலாம். அடுப்பு ஆன் பண்ணியாச்சு. இதில் தண்ணியை ஊற்றி பீன்ஸை போட்டு வேக வச்சுக்கலாம். கொஞ்சமாக தண்ணி ஊற்றிருக்கேன். பீன்ஸு, கொஞ்சம் மஞ்சப்பொடி, பீன்ஸுக்கு தேவையான அளவு உப்பு. முன்னாடி பீன்ஸ் வீடியோலேயே சொல்லியிருந்தேன், எப்போதும் பச்சை காய்கறிகளை போட்டு வேக வைக்கும்போது கொஞ்சோண்டு சக்கரை போட்டுண்டா அது க்ரீனாகவே இருக்கும். இப்போ இதை மூடி போட்டு மூடி வேக வச்சிடலாம். பீன்ஸு வேக வச்சு 1-5 நிமிஷம் ஆகிடுத்து. இப்போ எடுத்து பார்த்துடலாம். இன்னும் 1 நிமிஷம் வேகணும், மூடி வச்சிடலாம். இந்த மாதிரி தண்ணி ரொம்ப ஊற்றாமல் வேக வச்சோன்னா தண்ணி கொட்ட வேண்டிய அவசியம் இருக்காது, அதில் தான் சத்தெல்லாம் இருக்குது. அதனால் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி வேக வச்சுக்கோங்க. நல்லா வெந்துருத்தோ
இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு இந்த பீன்ஸ் எடுத்துடலாம். பீன்ஸ் எடுத்துட்டு அதே வாணலியை திருப்பி வச்சுருக்கேன். வாணலி சுட்டுடுத்து இப்போ எண்ணெய் ஆட் பண்ணிடலாம். எண்ணெய் நல்லா சுட்டுடுத்து இப்போ கடுகு ஆட் பண்ணிடலாம். உளுத்தம்பருப்பு, கடுகு வெடிக்க ஆரம்பிச்சுடுத்து இப்போ கருவேப்பிலை ஆட் பண்ணிடலாம். இப்போ பெருங்காயத்தை ஆட் பண்ணிடலாம். உதுத்து வச்ச பருப்பு சிலை ஆட் பண்ணிடலாம். இது இந்த மாதிரி ஈவனாக பரப்பி விட்டுட்டு ஒரு 2-3 நிமிஷம் கழித்து கலரும் போது கீழே இருக்கிறதெல்லாம் ரோஸ்ட்டாக இருக்கும், மேலே இருக்கிறது அப்படியே சாஃப்டாக இருக்கும். அந்த மாதிரி இருக்கும்போது பருப்பு சிலை ரொம்ப நல்லா இருக்கும் சாப்பிடும்போது. இந்த மாதிரி ஒரு 2-3 தடவை பண்ணால் போதும். ஆல்ரெடி நம்ம இதை வேக வச்சிட்டோம், அதனால் இது ரொம்ப நேரம்லாம் வேக வைக்க வேண்டியதில்லை. உங்களுக்கு பருப்பு சிலை நல்லா ரோஸ்ட்டாக பிடிக்கும்னா இதில் இன்னும் கொஞ்சம் எண்ணெயை ஊற்றி நிறையா நேரம் வறுக்கலாம். எங்களுக்கு பருப்பு சிலை கொஞ்சம் சாஃப்டாக பிடிக்கும், ரோஸ்ட்டாக பிடிக்காது. அதனால் இப்போ நான் பீன்ஸ் ஆட் பண்ண போகிறேன். பருப்பு சிலையை அரைக்கும் போதே நம்ம உப்பு காரம் எல்லாம் போட்டுட்டோம். அப்புறம் பீன்ஸ் வேக வைக்கும் போதும் பீன்ஸுக்கு தேவையான அளவு உப்பு போட்டுட்டோம். இப்போ ஒரு தடவை டேஸ்ட் பார்த்துக்கோங்க. எல்லாத்தையும் மிக்ஸ் ஆனதுக்கப்புறம் உங்களுக்கு இப்போ கொஞ்சம் உப்பு வேணும்னா லேசாக ஆட் பண்ணிக்கலாம், இல்லை காரம் வேணும்னாலும் தனியாக இத்தினூண்டு காரப்பொடியை ஆட் பண்ணிக்கலாம். நீங்கள் பீன்ஸை நல்லா ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணியாச்சு, உப்பு காரம்லாம் பார்த்தாச்சு, போலான்னு பருப்பு சிலை ரெடி. பொல பொலன்னு நம்ம பருப்பு சிலை ரெடி ஆகிடுது. இன்றைக்கி நான் அதை மாம்பழ மோர்க்குழம்பு, குக்கும்பர் கேரட் சாலட், நேந்திரங்காய் சிப்ஸோடு சர்வ் பண்ண போகிறேன். எல்லோரும் ரைஸில் குழம்பை பசைஞ்சுட்டு பருப்பு சிலை தொட்டுன்னு சாப்பிடுவாங்க. ஆனால் எங்கள் பெரியப்பா சாதத்தில் ஒரு ஸ்பூன் நல்லெண்ணெயை ஊற்றி பருப்பு சிலையை பசைஞ்சுட்டு மோர்க்குழம்பு தொட்டுன்னு சாப்பிடுவார். என்றைக்கு அவரை என்னை இன்ட்ரடியூஸ் பண்ணாரோ அதுக்கு அன்னிலேருந்து இன்னி வரைக்கும் அதுதான் என்னோடய ஃபேவரட் வே ஆஃப் ஈட்டிங் பருப்பு சிலை. இன்றைக்கி நம்ம சொன்ன ஸ்டெப்பை நீங்கள் அப்படியே ஃபாலோ பண்ணிங்கன்னா உங்களுக்கும் இந்த மாதிரி பொல பொலன்னு பருப்பு சிலை வரதுக்கு நான் கேரண்டி. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள். இன்னொரு ஒரு டேஸ்டி ஹெல்த்தி ரெசிபியோட அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பை.